ஓம் சாந்தி இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான முரளியிலே சுருக்கமாக முதல் பாகத்தை ஏற்கனவே பார்த்துவிட்டோம் இன்றைய முரளியின் இரண்டாம் பாகத்தை சுருக்கமாக நாம் இப்போது இறைவன் முரளியிலே நமக்காக என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை பற்றி மீண்டும் பார்ப்போம் இறைவன் நம்மையெல்லாம் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த ராஜயோகத்தை நமக்கு இறைவனே வந்து கற்றுக் கொடுக்கின்றார் அதனால் இறைவனுடைய ராஜயோகத்தை கற்று நாம் பாஸ்போர்ட்டை இப்போதே நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக தயார் செய்து கொள்ள வேண்டும் எனவே இறைவனுடைய முரளியை தினந்தோறும் கேளுங்கள் நம்முடைய பல பிறவிகளுடைய பாவங்கள் இறைவனுடைய நினைவின் மூலமாக எரிக்கப்படுகிறது என்ற ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் யாருமே சொல்லாத பாடத்தை இறைவன் மட்டுமே சொல்லிக் கொடுக்க முடியும் அனைவருமே அறியாமையில் இருக்கின்றார்கள் அனைத்தையும் அறிந்தவர் பிறவியிலே பிறக்காத நம் நம்முடைய இறைவன்தான் அனைத்தையும் இந்த உலகத்தின் முதல் இடை கடையை பற்றிய மூன்று கால ஞானத்தையும் அறிந்தவர் நம்முடைய இறைவனே அவரே வந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறிய நாள் அவர் கூறிய ஞானத்தை தான் நாம் முரளி என்று பதிவு செய்கின்றோம் முதல் பாகத்தை பார்த்தோம் இப்போது இரண்டாவது பாகத்தை நாம் இப்போது பார்ப்போம் வாருங்கள் இறைவன் நம்மை இனிமையான குழந்தைகளே என்று கூறி நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார் எனவே இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளாகிய நமக்கு இறைவன் காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய அன்பு இறைவனுக்கு அதிகாலையிலே எழுந்து அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் இறைவன் கூறும் தாரணையை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் இறைவன் முதலாவதாக ஆத்மாவில் ஏறி இருக்கும் துருவை நாம் நினைவு யாத்திரை மூலம் நீக்க மிகவும் அழகானவராக நாம் ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் தந்தையின் கவர்ச்சி எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும் என்று தந்தை நமக்கு புரிய வைத்திருக்கின்றார் எனவே தந்தையின் கவர்ச்சியின் படி நாம் அந்த வகையில் நாம் அன்பாக தந்தையிடம் இருக்க வேண்டும் இறைவனைத்தான் தந்தை என்று கூறுகின்றோம் இரண்டாவதாக இந்த மாயையின் புயல்களுக்கு பயப்படவே கூடாது நாம் மகாவீரர்களாக இருந்து நம்மிடம் இந்த நம்மிடம் உள்ள இந்த கெட்ட புரிய வேண்டும் மாவீரர்களாக ஆக வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கின்றார் தங்களது அவகுணங்களை நீக்கிக் கொண்டே நாம் இருக்க வேண்டும் எப்போதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒருபோதும் இந்த புயல்களுக்கு ஆடி போக கூடாது தந்தை அளிக்கும் வரத்தை இப்போது பார்ப்போம் தனது அதிகாரத்தின் சக்தியின் மூலம் மும்மூர்த்தி படைப்புகளை சகயோகிகளாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆக வேண்டும் மும்மூர்த்தி சக்திகளான மனம் புத்தி மற்றும் சமஸ்காரங்கள் நம்முடைய ஆத்மாவில்தான் இருக்கின்றது இவைதான் மாஸ்டர் படைப்புகளாகிய நம்முடைய படைப்புகளாகும் இந்த ஆத்மாவில்தான் நம்முடைய அனைத்து கர்மங்களும் அடைக்க இருக்கின்றது இவைகளை நமது அதிகாரத்தின் சக்தியின் மூலம் சகயோகிகளாக ஆக்க வேண்டும் எப்படி ராஜா தன் எப்படித்த ராஜா தான் காரியம் செய்வதில்லை செய்விக்கின்றார் ராஜா மக்களை கட்டளையிடுகின்றார் அதே போல ஆத்மாவாகிய நாம் நல்ல காரியங்களை செய்வதற்காக நாம் கட்டளை இருக்க கட்டளையிட வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் காரியதரிசிகள் வேறாக இருப்பார்கள் அதுபோல ஆத்மாவும் சக்திகளாக மாஸ்டர் படைப்பவர் என்ற வரத்தை நினைவில் வைத்துக்கொண்டு மும்மூர்த்தி சக்திகளான மனம் புத்தி சமஸ்காரத்தை நாம் இயக்க வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் கர்மேந்திரியங்களை சரியான பாதையில் நடத்த வேண்டும் ஸ்லோகன் அவியுக்த பாலனையின் உரிமை உரிமையடைவதற்கு வெளிப்படையானவர் நாம் ஆக வேண்டும் இறைவனுடைய நினைவிலிருந்து நாம் எப்போதும் ஞானத்தை கேட்டு மீண்டும் நம்முடைய பதினாறு கலைகளை பெற்று மீண்டும் சொர்க்கத்தின் அதிபதிகளாக ஆக வேண்டும் என்று தந்தை நமக்கு கூறியிருக்கின்றார் இந்த ஞானத்தை தினந்தோறும் கேளுங்கள் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு தூய்மையாகுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் மேலும் நம்முடைய இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் ஓம் சாந்தி